இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரத பார்வையோட டூ இன்ட்டு டூ செக்மெண்ட் தான் என்னடா இவன் புதுசாக ஏதோ டூ இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதை விடுறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இது வேற எதுவும் கிடையாது நம்ம திருக்குறளை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியோட வெளிப்பாடு தான் இந்த டூ இன்ட்டு டூ செக்மெண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு நாட்டு ஆளப்போகிற அரசனுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு விஷயம் இருக்கு அந்த ஆறு விஷயம் இருந்தாலே அவன் நாட்டை ஆள்றதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த ஆறு விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் இந்த அடிப்படையில் முதல் முதல் விஷயமா அரசனுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஒரு படை தான் ஆமாங்க இப்ப படை மட்டும் இல்லை அப்படின்னாக்கா எதிரி நாட்டு அரசனோ இல்லை உள்நாட்டுல ஏதாவது ஒரு கிளர்ச்சி நடந்தாலோ அந்த அரசன் எப்படி அதை தடுப்பான் போய் வெல்லக்கூடிய காமிச்சுக்கிட்டு நிற்க முடியும் முடியாது இல்லையா அதனால முதல் தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா படை மட்டும்தான் தான் படபலம் இரண்டாவது தேவையா வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க குடி குடி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே வாவ் வள்ளுவரே சொல்லிட்டாருப்பா நம்ம வேமா போய் கடையை திறந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடைப்பக்கம் போய் நின்றாதீங்க ஏயா வண்டி இருக்கிட்ட மணி என்ன ஆறு ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது இந்த இடத்துல இவர் குடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது நாட்டில் இருக்க மக்களை பத்தி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு நாட்டு மக்கள் எந்த லெவலுக்கு சுதந்திரமா அவங்களுக்குரிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிறாரோ அந்த லெவலுக்கு தான் வந்து அந்த அரசரோட பெருமை மேன்மை எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா உணவு இப்போ ஒரு அரசன் மட்டுமே ஒரு நல்ல உணவை சாப்பிட்டுக்கிட்டு மீதி இருக்க மக்கள் எல்லாமே ஒரு களியோ வேற ஏதாவது ஒரு சாப்பாடோ அவங்களுக்கு அப்போதிக்கி என்ன கிடைக்கிதோ அதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல அரசியலோ இல்லை அவன் வந்து ஒரு நல்ல சிறந்த தலைவனாவோ இருக்க முடியாது அவனுக்கு எந்த லெவலுக்கு அந்த உணவை எடுத்துக்கிறானோ அதே லெவலுக்கு பாமர மக்களுக்கும் அந்த உணவை கொண்டு போய் சேர்க்கறது வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு தலைவனான அரசனுக்கு இருக்கு ஒரு அரசுக்கு எந்த லெவலுக்கு அரசன் அப்படின்றவன் தேவையானவனாக இருப்பானோ அதே லெவலுக்கு அமைச்சரும் தேவையான ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க காரணம் என்ன சொல்லி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் அரசுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் சரி அரசனுக்கும் சரி ஒரு நல்ல வழிகாட்டுதல் செஞ்சு அந்த அரசை வந்து சரியான வழியில கொண்டு போற ஒரு கடமை யாருக்கு இருக்கு அமைச்சர்களுக்கு இருக்கு அந்த பக்கம் முடியலை முடியலை இது வந்த பாதை ஐயோ ஐயோ அஞ்சாவதா வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நல்ல நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை வந்து இன்னொருத்தவன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கான் இல்லப்பா நான் எவனையும் டிபெண்ட் பண்ணிடல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தவனை காட்ட முடியுமா கண்டிப்பாக முடியாது எந்த ஒரு விஷயத்துலயாவது ஒருத்தவன் வந்து இன்னொருத்தவனை சார்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம எப்பவுமே நம்ம வாழ முடியும் இந்த ரோட்டை போட்டது ஆவா உங்க வீட்டை கட்டினது ஆவா ஏன் ஓட்டு போடுறது ஆவா உங்க ட்ரெஸ்ஸை தோச்சு கொடுக்கறது ஆவா தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது ஆவா அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது ஆவா மொத்தத்தில் ஆவா இல்லேன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரு சிறந்த நண்பர் இருந்தால் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு உதவுவான் அப்படின்றதுக்காக வள்ளுவர் வந்து இந்த அஞ்சாவதா வந்து நண்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்ணியிருக்காரு ஆறாவதா வந்து பார்த்தீங்கன்னாக்க கோட்டை இந்த கோட்டை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அரசன்னாலே என்ன பெரிய ஒரு கோட்டையில தான் இருக்கணுமா அப்படின்றதுக்காக மட்டும் அந்த அரசன் வந்து கோட்டை கட்டிக்கிறல்ல அந்த கோட்டையில் பல விதங்கள் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அரண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாதுகாத்துக்கிறதுக்கு அவரை பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த கோட்டை கட்டியிருக்காங்க ஏதாவது ஒரு போர் இந்த மாதிரி சூழலில் மக்கள் எல்லாருமே எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஒரு சில பேர் வந்து அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக வெளிநாடுக்கோ எதுக்கோ போயிடுவாங்க உள்நாட்டு மக்கள் இங்கே இருக்கணும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அந்த கோட்டைக்குள்ளே பூரவும் செய்வாங்க அப்போ அந்த கோட்டை எந்த லெவலுக்கு அரணா அதாவது ஒரு பாதுகாப்போடு கட்டணும் அப்படின்றத வந்து தன்னோட மண் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை கட்டணும் இப்படின்ற விஷயங்களை வந்து வள்ளுவர் வந்து ஒரு ரெண்டே வரியில் சொல்லிட்டாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா படைக்குடி நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்காரு முடியை கட்டி மலை இழுப்போம் வந்தா மலை போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ஒருத்தவங்க வந்து தைரியமா இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த பொருள் தேவை இதை வந்து என்னால் செஞ்சுக்கிற முடியல அதனால உங்களால் செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பொருளை நம்மளால் செய்ய முடிஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு செஞ்சு தரணும் அது கூட வேறு என்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவனுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா பேசிக் நீட்ஸை அவனால் ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்கிட்ட ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊக்கம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறதை காட்டியும் அது எனக்கு வேணும்னா நான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற லெவலுக்கு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டை நானே உருவாக்கிக்கிறணும் இந்த நாலு பொருளுமே வந்து எவங்கிட்ட வந்து குறையாம இருக்கோ அவன் மட்டும்தான் அரசனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு